வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிரஞ்சன் ஹோம் கிச்சன். நாம் இன்றைக்கி கார்லிக் சிக்கன் செய்கிறது எப்படின்னு பார்க்க போகிறோம். இந்த சிக்கன் செய்கிறது வந்து ரொம்ப சிம்பிள் தான். வீட்டில் இருக்க பொருட்களை வச்சே நம்ம ஈஸியாக பண்ணிடலாம். இந்த சிக்கனோட டேஸ்ட் ரொம்ப ஜூஸியாக சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பிரியாணிக்கு, சாதத்தோடு பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு, சப்பாத்திக்கு, எல்லாத்துக்குமே இது வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தலாம். நான் சிக்கன் வந்து ஒரு 300 கிராம் அளவுக்கு நான் எடுத்து க்ளீன் பண்ணிட்டேன். 4-5 தடவை கழுவிட்டு எடுத்து வச்சுருக்கேன். அது கூட 1 கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக இந்த சிக்கனுக்கு அளவாக உப்பு சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் மிளகாய்த்தூள் காரத்துக்கு, உப்பு காரம் வந்து இறங்குறதுக்காக நான் கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக லெமன் ஜூஸ் சேர்த்துக்கோங்க. கவுச்சி வாடை இல்லாமல் இருக்கும், அதுக்காக கொஞ்சமாக லெமன் ஜூஸ் சேர்த்துக்கோங்க. சமைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுட்டு நம்ம அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணிக்கலாம். இதுக்கு மல்லி வந்து ஒரு 2 டீஸ்பூன், வரமல்லி வந்து ஒரு 2 டீஸ்பூன் எடுத்துட்டு, சீரகம் 1 டீஸ்பூன், மிளகு 1 டீஸ்பூன், சோம்பு 1 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இது கூட பட்டை, கிராம்பு, பிரிஞ்சி இலை மூணையும் சேர்த்து அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்து எடுத்துக்கோங்க. நல்லா வறுபட்டுருச்சு. இது கூட தனி மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூனும், 1/2 டீஸ்பூன் வந்து காஷ்மீரி மிளகாய்த்தூளும் சேர்த்து, கொத்தமல்லி தூள் வந்து 1 பெரிய டீஸ்பூனில் 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்குறேன். இதெல்லாம் முதல்ல நைஸ் பவுடராக அரைச்சிக்கலாம். அதுக்கப்புறமா இந்த பூண்டை சேர்த்து குறைன்னு அரைச்சிக்கோங்க. இப்போது பேனில் நல்லெண்ணெய் 1/4 டீஸ்பூன் அளவு விட்டுட்டு, அது கூட பட்டை, கிராம்பு, பிரிஞ்சி இலை, சோம்பெல்லாம் போட்டு தாளிச்சுக்கோங்க. இப்போ 1 பெரிய சைஸ் ஆனியன் ஒன்று எடுத்திருக்கேன், அதை நீல வாக்கில் நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து வதக்கி விட்டுடலாம். இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்குறேன். இது கூட கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். இப்போ நம்ம பெரட்டி வச்சுருக்கிற சிக்கனை சேர்த்துக்க போகிறோம். பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம வதக்கி விட்டுடலாம். அடுப்பை வந்து நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சா அடி பிடிச்சிரும், அதுக்காக மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வதக்கி விடுங்க. தண்ணியெல்லாம் நல்லா வத்திடுச்சு, நல்லா வதங்கிடுச்சு. கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துருக்கேன். டேஸ்ட்டு நல்லா இருக்குன்றதுனால நான் முன்னமே கொஞ்சமாக கொத்தமல்லி தழை சேர்த்துருக்கேன். இது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு, ஏற்கனவே நம்ம சிக்கனில் கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கோம், வேகட்டும். வெந்ததுக்கப்புறமா நம்ம கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மஞ்சத்தூள் மட்டும் சேர்த்து வேக வச்சிடலாம். 10 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு 10 நிமிஷம் சிம்மில் போடுங்க. நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போது நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவை சேர்த்துட்டோம். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறோம், பத்தலைன்னா சேர்த்துக்கலாம். இந்த மசாலாலாம் சிக்கனில் நல்லா இறங்கி வரட்டும். அடுப்பை நல்லா சிம்மில் போட்டுட்டு 10 நிமிஷம் வச்சிங்கன்னா நல்லா தண்ணியெல்லாம் வற்றி கார்லிக் சிக்கன் நம்மளுக்கு ரெடி ஆகிடும். நல்லா இந்த அளவுக்கு நான் ட்ரையாக வதக்கியிருக்கேன். இது கூட கொத்தமல்லி தூவி இறக்கிடலாம். நல்லா சிக்கன் நல்லா வெந்து அந்த சிக்கன் நூல் மாதிரி பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்க. நல்லா சாஃப்டாக வெந்திருக்கு, டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கு. இது எல்லா சாதத்துக்கும் 1 சைட் டிஷ்ஷாக நல்லா இருக்கும். குழந்தைங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.